ஏய் மச்சான், என்னமோ தெரியலடா, குடிக்கணும் போல இருக்குடா. இதுக்கு தான் கூப்டியா? நான் வெல்ல இருக்கேன்டா, நாளைக்கு வந்து கம்பெனி தரேன். போய் சொல்லாதடா, நான் பயங்கர பிரச்சனையில இருக்கேன். கொஞ்சம் சீரியஸா பேசு. என்ன ஆச்சுடா? நேத்து ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டேன். விடிய விடிய வீட்டு வாசல்லே படுத்து கிடந்திருக்கேன். ச்சே, நினைச்சாவே ரொம்ப கேவலமா இருக்குடா. ஐயோ, இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்னு அப்பா அம்மா கிட்ட சத்திய வேற பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிட்டேறா. அதான்டா முடியல. இப்ப குடிக்கணும் குடிக்கணும்னு அப்படியே மண்டைக்குள்ள அரிக்குதுடா. என்ன பண்றதுன்னு தெரியலடா. டேய், நீ ஒண்ணு குடிக்காரன் இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்க, ஈஸியா நிப்பாட்டலாம். அதான் எப்படின்னு கேக்குறேன். மைண்ட டைவர்ட் பண்ணு, சார்லி சாப்ளின் படம் பாரு, புக்ஸ் படி, இல்லனா கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடு. மச்சான், அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டடா, எதை பார்த்தாலும் எரிச்சலா வருதுடா. சரி, நீ சாப்பிட்டியா? டேய், நீ என்ன விளையாடுறியா? நிஜமா தான் நான் சொல்றேன், சாப்பிட்டுட்டா குடிக்கணுங்கிற எண்ணம் மாறும். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்க முடியாது. முதல்ல போய் நீ சாப்பிடு. நிஜமாவா சொல்ற? நிஜமா தான்டா, போய் சாப்பிடு. சரி. வந்துட்டேன்பா. என்னப்பா? சாப்பாடு போடுமா? என்னடா பொழுது சாயல அதுக்குள்ள சாப்பிடணும்னு சொல்ற? சாப்பாடு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப போடு. சரி, கொஞ்சம் எல்லாத்தையும் சூடு பண்ணி கொண்டு வர. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, போடுமா. என்னடா இப்படி அவசரப்படுற? சீக்கிரம் வாமா. ஆ, எடுத்துட்டு வரேன்டா. போடு போடு. வர வர வர, இந்த வர. மா, குழம்பு எடுத்துட்டு வரேன்டா. சீக்கிரம் வாமா. இருடா, எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் இருடா, நான் தான் வந்து பரிமாறுவேன்ல, ஏன்டா இப்படி அவசரப்படுற? ஏன்டா? சீக்கிரம் ஊத்துமா. ஊத்துறேன்டா, ஏன்டா இப்படி பறக்குற? இந்தா சாப்பிடு. பாத்து பாத்து மெதுவா சாப்பிடுறா, பொறையேற போது. அப்படி என்னடா அவசரம்? வெளியே போனோம். எங்க? எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லணுமா? ஐயா, வெளியே போனா பார்த்து நடந்துக்கையா? எல்லாம் எனக்கு தெரியும். இல்லையா, எங்களுக்கு பயமா இருக்குல்ல. அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டா எப்படி? ஏன்டா இப்படி கத்துற? இப்படித்தான், நான் அப்சராவை பார்க்கவே மாட்டேன்னு 100 தடவை சொன்னேன், ஆனா அவளை போய் பார்த்து திரும்ப திரும்ப பிரச்சனை இல்ல கொண்டு வந்த. முறைக்காதடா, உன்னை எப்படிடா நாங்க நம்புறது? நீ குடிக்கவே மாட்டேன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து தெருவுல விழுந்து கிடக்கல. ஏண்டா இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சியா, இல்ல இதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு எங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தியா? யாருக்கு தெரியும்? இது வீடா இல்ல சுடுகாடா? எப்ப பார்த்தாலும் 99 இருக்கீங்க. குடிக்க கூடாதுன்னு நானே முடிவெடுத்திருக்கேன், அப்புறம் என்னமோ பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்னப்பா, என்னாச்சு? அத உங்க பொண்டாட்டியே கேளுங்க. இந்த வீட்ல மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமா? நீங்க ரெண்டு பேரும் மட்டும் நல்லா நிம்மதியா இருங்க. சஞ்சய், சஞ்சய், என்ன வசந்தா? அவனே சும்மா இருந்தால் நீ தூண்டி விட்டுருவோம் போல இருக்கு. அது சரி, ஊரு கிடைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் ஒருத்தி தானே கிடைச்சேன். நான் என்ன சொன்னாலும் உங்க கோவம் போறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், அங்கேயாச்சும் நிம்மதி கிடைக்கட்டும். ஏய், அந்த கூட எடுத்துட்டு வாடி. சிந்து, அப்சரா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அப்சரா எங்கேயுமே இல்ல. உங்க ஹாஸ்டல்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட கூட சொல்ல? சொல்லிருக்கா, ஒவ்வொருத்தர் கிட்டயும் ஒவ்வொரு ஊருக்கு போறேன்னு சொல்லிருக்கா. எந்தெந்த ஊர்னு கேட்டியா? நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு ஊர் உண்மையா இருக்கும். விஷயம் தெரியாம பேசாத, அவ சொன்னது எதுவுமே தமிழ்நாட்டுல இல்ல. வேப்பனஹள்ளி, ராஜமுந்திரி, திருச்சூர்னு ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கு. அவ ரொம்ப மனசு வெறுத்து போயிட்டா, கடைசி வரைக்கும் நம்மள பார்க்கவே கூடாதுன்னு உறுதியா இருக்கா? இல்ல, நான் விட மாட்டேன், அவளை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிப்பேன். எப்படி கண்டுபிடிப்பேன் அந்த? எனக்கு என்னமோ அப்சரா சென்னை விட்டு போலன்னு தோணுது, அவ இங்க தான் எங்கயோ இருக்கணும். ஏய், நான் அவ போற எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்த்துட்டேன். பார்லர்ல அவ ஓனரே இல்ல, புதுசா யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியலன்னாங்க. பார்லர் ஓனர் வீட்ல கேட்டியா? அவங்க வீடு எனக்கு தெரியாதே. அப்ப கண்டிப்பா அவ அங்கதான் இருப்பா. அது எப்படி?
அவங்க ஃபேமிலியா இருக்காங்க கூட இவளை எப்படி தங்க வைக்க முடியும் எனக்கு என்னவோ அவ இந்த ஊரை விட்டு போயிட்டானே தோணுது அப்சரா சொந்த ஊர் எதுன்னு உனக்கு தெரியும்ல ஊர் பேர் மட்டும் தெரியும் அது போதும் இன்னும் ரெண்டு நாள் சென்னைக்குள்ள தேடி பாப்போம் அப்படி இல்ல நேரா ஊர்க்கே போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அங்கே அவள வர வைப்போம் இது பெட்டரான ஐடியாவா இருக்கு சரி நீ வண்டில ஏறு நான் உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிடுறேன் मुड़ी वामा येनमा कैले ना कवरे इधर ओने लमा येन्न कवर इंदन केक रहे इधर पढ़िया कनक माँ आधा मुड़ची बटलाने येन्न कनक ये तो मुड़ी करेंगे रहे इल्ल माँ मटेरियल सप्ले पने उंगल का कोड़क वेंडी पानो आधा पति ना कनक येन्द कनक यूँ वच्चर कर दे वड़े पैसल पनी बिटर माँ किल्ले ना आधा मनसुकल ओका दगटे सोल तनी यारंग वड़ा माँ पनेरो इल्ल माँ ना सेटल पने वेंडी द इंद वर कनक दां आधों ही दौड़े मुड़न जिरो आधा कपरे येन यार ये दों केक मुड़िया द किल्ला तू सरिया पननो ननी करे हाना वनक ता वो बुन्नो तपतपा नड़क द यार पन्ना पावमो, येले ना पन्ना पावमो तेरी ले, पुना पोटी प्री सुती सुती अड़ी किधे, पुम पुरुषे, अंग वीड़े तेरी वंदे टर्मा, ये ने माँ, अंदाले इध कांगा वरनो, ना को पुरी किरा मरी नाल वर्ते केक बन्दी देने माँ, ये ने क्यों लमा, ये ने किना आधी हिम पन्नी टे, पुना पति येंगटी वंदे पुगर सुनारे, पोपा उम वैले बात कटे पुण्णा लता यं पुण्णु वर्के प्रिय आयरिच ने नल्ला सातम पोटे बिटे आधे मट्टम पन्ने माँ बोधो अंदा आमा वो मागनो ना मेरकरा देसा पक्कम कोण त्रिमी पाक माटंगा नी पाटिक साधारण मस बोलिटे येने किल्लो वडम बल्लंग गड़गड़े नडंगदे माधी अवरेनु मु पुलिस के साधारण सोल रहे केकर तिके बाय मार्क माँ आधे कपूई अम्मा बाय पड அப்பலிருந்து நான் வயித்துல நெருப்புல கட்டிட்டு இருக்கேன். இனிமே அத நினைச்சு பயப்படாதமா. என்னமா சொல்ற? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்ததன ஆகணும். நீ தான திரும்ப திரும்ப சொல்லுவ. இது நான் தெரிஞ்சே பண்ணல. அதனால என் மேல தப்பு இல்லனே. அவங்க ஏத்தி வச்ச விளக்கே இத நல்லபடியா முடிச்சு கொடுத்துருமா? நாம தப்பு பண்ணலங்கறப்போ ஆண்டவையே நம்மள தண்டிக்க போறா நிச்சயமா நல்லதே நடக்கும் இனிமே ஒரு பிரச்சனையும் இருக்காதுமா என்னங்க
வரலாங்களா? வாங்க. இங்க மதியங்கிறது அப்பா இவங்கதான்ப்பா. வணக்கம்மா, நான் இவனுடைய அப்பா. உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். என்ன மதி, என்ன இதெல்லாம்? இவர் தான் நான் நகையை திருடிட்டேன்னு சண்டை போட்டாருமா? இல்லம்மா, அவன் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டான். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா, இவனை மன்னிச்சிருங்கம்மா. எப்படியாவது உங்களை பார்த்து சாரி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். ஆனா இப்ப எனக்கு சுத்தமா அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நீங்களே என்ன மன்னிச்சாலும் உங்க அம்மா மன்னிக்க போறதில்ல. என்னடா சொல்ற? ஆமாப்பா, அன்னைக்கு ஒரு அம்மா குறுக்க வந்து பைக் ஸ்கிட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா, அது இவங்க தான்ப்பா. கீழே விழுந்த கோவத்துல அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம சத்தம் போட்டுட்டுமா? ஐயோ இல்ல தம்பி, அன்னைக்கு தப்பு புறா ஏ மேலதான். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா நீங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க பொண்ணு கிட்ட சொல்லி மன்னிச்சு விட சொல்லுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் ஆகும்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என் பையன் மேல எஃப்ஐஆர் போடணும்னு கூப்பிடுறாங்க. அப்படி போட்டுட்டா இவன் காலம் பூரா கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது. இவனுக்கு இப்பதாங்க ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நீங்க மனசு வச்சாதான் அந்த வேலையை அவனுக்கு கிடைக்கும். உங்களை கையெடுத்து கும்பிடுறமா, பிளீஸ்மா. என்னங்க நீங்க மதி? பாவம், நம்மளால எதுக்கு அவருக்கு வேலை போகணும்? அம்மா, நான் எந்த கேஸும் கொடுக்கல. உங்க வீட்டுக்காரு கேஸ் போட்டே ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காராமா. இங்க பாருங்க, அவரை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். நான் கேஸ் கொடுக்கல, அதனால உங்க பையன் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்கிட்ட வந்து கேட்டா அப்படி எதுவும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு அப்புறமாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒருத்தரை பத்தி தப்பா சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க. வெரி சாரி மேடம். பரவாயில்ல, கிளம்புங்க. ரொம்ப நன்றிமா. வரம்மா. வரங்க. அம்மா, குழந்தைடா பாத்துக்கோ, நான் கொரியர் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஆசைப்பட்டது தப்பு இல்லை மாமா, ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். ஆனா இப்படி அவசரப்பட்டீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்பிள. மதி எங்களை இதுக்கு முன்னாடி வேற ஆளை தான் பார்க்கணும்னு நினைக்கும். ஆனா அதுகிட்ட இருந்து போன் வந்த உடனே எங்களுக்கு தான் கொஞ்சம் தலகால் புரியல. சந்தோஷத்துல இதை பத்தி பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் போனோம். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பார்லர் விஷயமா தான் பேசுறதுக்கு மதி கூப்பிட்டுச்சுன்னு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உங்க அத்தை தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கேட்டுட்டா. ஆனா மதி தன்னோட முடிவை தெளிவா சொல்லிடுச்சு. என் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்கெல்லாம் நன்றி. ஆனா எனக்கு அப்படிலாம் ஒரு எந்த எண்ணமும் இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. இதுதான் அவனை பொறுமையா இருங்கன்னு சொன்னேன். மாமா யோசிக்க மாட்டீங்களா மாமா? கடைக்கு போய் கத்திரிக்காய் எண்ணெய் வேலைன்ற மாதிரி கேட்டு வந்திருக்கீங்க. அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? யோசிக்காம என் கூட சண்டை போட்டு வந்திருக்காள் உங்க பொண்ணு. அவளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மாமா, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், பொறுமையா தான் இருக்கணும்னு. இவ்வளவு சொல்லியும் போய் சொத பேசிட்டு வந்திருக்கீங்க. இப்ப இதனால தேவையில்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுக்கும். இல்ல மாப்பிள்ள,
உங்ககிட்ட சொல்லி நாளாச்சு. அதனால நான் இத பத்தி பேசவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எப்ப போய் பேசினாலும் அவங்க என்ன சொல்வாங்க? நான் சொல்லட்டா அப்பா, சூர்ய கல்யாணம் இன்னும் முடியல. இந்த விஷயத்தினால சூர்யா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நட்ராஜ் இப்பதான் சூர்யாவுக்கு மாப்பிள பாத்துருக்கிறதா சொல்லியிருக்கான். சூர்யாவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்ல. அதுக்கப்புறம் போய் பேசலாம் தான் நான் பொறுமையா இருந்தேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாத மாப்பிள, அதான் அவசரப்பட்டுட்டோம். சரி விடுங்க, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுங்க. மதிய காக்கும் பாபுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது ரொம்ப சிரமமான விஷயம்தான், ஆனா நான் பாத்துக்கிறேன், அது என்கிட்ட விட்டுருங்க. நான் சொன்னா நட்ராஜ் கண்டிப்பா கேட்பான், நட்ராஜ் சொன்னா மதிய அக்கா கண்டிப்பா கேட்பாங்க. மதிய அக்காவை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். முதல்ல அந்த பயத்தை போகணும், அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க மனசுக்கு இது சரின்னு படணும். ஆனால் மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் அரை நாளில் நடக்காது. இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இங்கே பாருங்கள், இதில் பாபுக்காக நான் 100% போராடுவேன். இதில் மதியாகோட லைஃப் இருக்கிறதுனால என்னோட 200% எஃபர்ட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, என்கிட்ட விட்டுருங்க. இது போதும் மாப்பிள, இப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கு. ஆனால் எனக்காக நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். உங்கள் பொண்ணு இதே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கா, இதுவே கடைசியாக இருக்கணும். தயவுசெய்து உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க. அஜி, இதுக்கு மேலே உனக்கு அறிவுரை வேண்டான்னு நினைக்கிறேன். சாரிங்க, இனிமே அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். பாப்போம். சரி, கிளம்பலாம். வரமாமா. ம், சரி, வரத்த. ஆ, வா. கிளம்புறோம் பாப்போம். ம், ஷாம், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? அக்கறையா பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு தான். என்ன பாபு இது? ஆமா ஷாம், அம்மா அப்பா மதிக்கிட்ட அவசரப்பட்டு பேசிட்டாங்க. இனிமே மதி கூட இந்த ஜென்மத்துல சேர்ந்து வாழவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பேசினதை கேக்குறப்போ எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க நினைச்சா இது முடியும். இது கண்டிப்பா நடக்கும் பாபு. ரொம்ப தேங்க்ஸ். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சாரிங்க, எங்க அண்ணன் இப்படி எல்லாம் பேசுற கேரக்டரே இல்ல. இருந்தாலும் இப்படி பேசிட்டு போறாருன்னா அவர் மதி மேல எவ்வளவு லவ் வச்சிருப்பாரு. என்ன ஆனாலும் சரிங்க, இவங்களை நம்ம சேர்த்து வச்சே ஆகணும். சரி, கிளம்பலாம்.